விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பிக்பாஸ் சீசன் ஃபைவ் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லியாகணும் அந்த வகையில் இந்த பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தவங்க தான் இசைவாணி இவங்களை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத தகவல்களை பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இவங்களுக்கு திருமணம் ஆகிருச்சா இல்லை அப்படிங்கிறது கேள்வியாக இருந்துச்சு இசைவாணிக்கு திருமணமும் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கணவர் கூட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இவங்க பிரியவும் செஞ்சுருக்காங்க வாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இசைவாணி வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இவங்களுடைய ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ரொம்பவே வறுமையிலேருந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது என்னுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஆனால் அவர்னால் முடியல எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ அதனால நான் எப்படியாவது ஒரு சிங்கராக வரணும் அப்படின்னு சொல்லி அப்பா ஆசைப்பட்டாரு அதனால தான் எனக்கு இசைவாணி அப்படின்னு பேர் வச்சாரு என்னுடைய அண்ணனுக்கு இசைவாணன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய மேடைகள் நிறைய ஸ்கூல் காலேஜ்னு நிறைய விஷயங்கள் போய் பாடியிருக்கேன் தான் பார்த்தீங்கன்னா உங்களை யாராவது கானா பாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அங்கே எந்த பொண்ணுமே பாடலை நான் வந்து பார்த்திங்கன்னா கானா பாடுறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக போய் பாடினேன் அப்போ இருந்த என்னாலுமே வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தாங்க எனக்குன்னு ஒரு தனித்துவம் அப்போ இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் கானா பாடல்கள் மேலே ரொம்பவே பிரியப்பட்டு அது அதுக்கப்புறமா பாட ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி இசைமானே சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரொம்பவே வறுமையிலிருந்து படிப்படியாக முன்னேறின ஃபேமிலி தான் நான் எங்கே போனாலுமே எல்லா பக்கமே என்ன ரொம்பவே அசிங்கமாக கீழ்த்தனமாக பார்ப்பாங்க அதே நேரத்தை நாங்கள் ஏகப்பட்ட வாடகை வீடுகள் மாறிட்டோம் எங்களுக்கு வாடகை கொடுக்க பணம் இருக்காது அதனால் அவசரம் போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்ப கஷ்டத்தை நிறையவே சொல்லியிருந்தாங்க இதை பார்த்து நிறைய மக்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கறதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இசைவானி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய திருமணத்தை பற்றி நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு திருமணம் ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சதீஷ் அப்படிங்கிறவரு கூட திருமணம் இருக்குது அவருக்கும் பார்த்தீங்கன்னா கானால் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ட்ரம்ஸ் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு திருமணமாகி பார்த்திங்கன்னா சில வருடங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஏற்பட்டு ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடுகள்னால பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சிலர் இவங்களுக்கு விவாகரத்து ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இசைவாணியும் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவரை பற்றி எந்த தகவலுமே சொல்லலை ஸ்டார்டிங்லேயே அவங்களுடைய எல்லாத்துடைய இன்ட்ரோ வீடியோ போடும்போதே பார்த்திங்கன்னா இசைவாணி அவங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் அவங்க வீட்டில் இருக்கிற கோழி இதெல்லாம் பற்றி சொன்னாங்களே தவிர இவங்களுடைய திருமணத்தை பற்றியோ கணவரை பற்றியோ எந்த ஒரு தகவலுமே சொல்லலை ஆனால் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாஸ்லேயே இவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோ இப்போ அதிக அளவு வைரலாக பரவிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இப்போ இவங்க கணவரை பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் உறுதியாகிருக்கு ஸோ நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல எந்த கண்டஸ்டன் ரொம்ப பிடிச்சிருக்கு யார் ஃபைனல் வரைக்கும் போய் வின் பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்று முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க